ஹாய் ஹலோ வெல்கம் டு கல்ஸ் குசின். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு ட்ரெடிஷ்னல் தமிழ்நாடு ரெசிபி, புளி பொங்கல் டாங்கர் பச்சடி. யூஸ்வலாக பொங்கல் வந்து அரிசியும் பருப்பும் சேர்த்து பண்ணுவோம், ஆனால் இந்த பொங்கல் வந்து வெறும் அரிசி ரவையிலையும் புளியும் சேர்த்து பண்ணுறது. ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையானது புளி வந்து ஒரு எலுமிச்சம் சைஸு, வேர்க்கடலை 2 டேபிள்ஸ்பூன், இதை தவிர்த்து கருவேப்பிலை கொஞ்சம், காஞ்ச மிளகாய் ஒரு 7 எடுத்துன்ட்ருக்கேன். ஏன்னா இந்த பொங்கலுக்கு காரமே வந்து இந்த காஞ்ச மிளகாய் தான், வேறு மிளகா அப்படிலாம் ஆட் பண்ண போகிறது கிடையாது. ஸோ உங்கள் தேவைக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. அரிசி குருணை, நான் வந்து அரிசியை வந்து மிக்சிலேயே உடச்சின்ட்டேன். நம்ம அரிசி உப்புமா பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி அந்த ரவை பதத்தில் எடுத்துன்ட்ருக்கேன். அது 1/2 கப்பு. முதல்ல ஒரு பேன் அடுப்பில் வச்சு சூடான அப்புறமா அதில் வந்து நம்ம 5 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் விடுறோம். இதுக்கு வந்து நல்லெண்ணெய் தான் கரெக்டாக இருக்கும், நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். அதில் வந்து கடுகு 1/2 டீஸ்பூன் போடுறேன். அப்புறம் இந்த வேர்க்கடலை அதையும் சேர்க்குறோம். அதை சேர்த்துட்டு காஞ்ச மிளகாய் அதை போடுறோம். போட்டுட்டு இதை வந்து ஒரு லோ ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம வறுக்கிறோம். இப்போ கருவேப்பிலை பிச்சு போட்டாச்சு. உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணுறோம், அது வந்து 1/2 டீஸ்பூன் அதை ஆட் பண்ணுறோம். பெருங்காயம் அதை ஆட் பண்ணியாச்சு. இப்போ உப்பு வந்து ஃபுல் பொங்கலுக்கும் எவ்வளோ வேணுமோ அதை இப்போவே ஆட் பண்ணிடலாம். ஸோ நம்ம எது டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து ஒரு 1 நிமிஷம் ஃப்ரை பண்ணணும். இப்போ புளிஜலம் சேர்க்கணும். ஸோ அந்த புளியை வந்து 2 கப்பு தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்க்குறோம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். இந்த புளி பொங்கலுக்கு வந்து 1 கப்பு அரிசி ரவைனா 4 கப்பு தண்ணி, அது புளிஜலம் சேர்த்து 4 கப்பு விடணும். இப்போ ஆல்ரெடி நம்ம 2 கப்பு விட்டதுனால மீதி 4 கப்பு தண்ணி சேர்க்குறோம். இதில் சேர்த்த அப்புறமா இதில் மஞ்சப்பொடி சேர்க்குறோம், 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி. இப்போ இது எல்லாத்தையும் நானாக மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நல்லா கொதிக்கணும். கொதித்த அப்புறம்தான் அந்த அரிசி நொய்யை சேர்க்கப்படும். இதை வந்து குக்கரில் கூட அப்படியே விசில் போட்டு பண்ணலாம், பட் நான் வந்து இதை டைரெக்டாக பண்ணுறேன். ஸோ இந்த அரிசி நொய்யை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்குறோம். மொத்தமாக சேர்த்தா அது சரியாக கட்டி ஆகிடும், அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலரி விட்டுடலாம். இப்போ இதை நல்லா கலரணும், கட்டி இல்லாமல் கலரி வச்சிடணும். கலரிட்டு இதை வந்து இப்போ இந்த குக்கரோட மூடி அதை போட்டு லோ ஃப்ளேமில் வச்சுடணும். ஆனால் நடுநடுவில் இந்த குக்கர் மூடியை திறந்து கலரி விட்டுக்கணும். இது பண்ணுறதுக்கு எனக்கு வந்து ஒரு 20-25 நிமிஷம் ஆச்சு. ஸோ இப்போ புளி பொங்கல் ரெடி ஆகிடுது. இப்போ டாங்கர் பச்சடி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு கடாயை அடுப்பில் வச்சு அது சூடான அப்புறம் உளுத்தம்பருப்பு 5 டேபிள்ஸ்பூன் அதை சேர்த்துருக்கேன். இதை வந்து நல்லா வறுக்கணும். அந்த தால் வந்து கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும் எண்ணெய் இல்லாமல் ட்ரை ரோஸ்ட் பண்ணுறோம். இப்போ இது கோல்டன் ப்ரௌன் ஆகிடுது. ஸோ இப்போ அடுப்பை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இந்த பருப்பு வந்து நல்லா ஆறணும். ஆறின அப்புறம்தான் இதை வந்து நல்ல ஒரு ஃபைன் பவுடராக நம்ம பண்ணிக்க போகிறோம். ஒரு மிக்சர் ஜார் எடுத்துட்டு அதில் இந்த வறுத்து வச்ச உளுத்தம்பருப்பை நம்ம இப்போ சேர்க்குறோம். சேர்த்துட்டு இதை வந்து ஒரு நல்ல ஃபைன் பவுடர் அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சு. இதான் ஃபைன் பவுடர். இதை வந்து நம்ம ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு எப்போ வேணால் பச்சடி பண்ணிக்கலாம். இப்போது 1 கப்பு கெட்டி தயிர் எடுத்துக்கிறோம். எடுத்துன்ட்டு அதில் உப்பு எவ்வளோ தேவையோ அதை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். நான் வந்து 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். அப்புறம் ஒரு பச்சை மிளகாய் ஒன்றே ஒன்று அதை கட் பண்ணது. அப்புறம் இந்த உளுத்தம் பொடி இருக்கு இல்லையா, அது வந்து 1/2 டேபிள்ஸ்பூன் நான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும், நல்லா கலக்கணும். எல்லாம் ஒன்றா சேர்கிற மாதிரி நல்லா கலந்து வச்சுடலாம். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு போடுப்புறோம். ஒரு அதே கடாயை அடுப்பில் வச்சு அதை சூடான அப்புறமா 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு சேர்க்குறோம். கடுகு நல்லா பொரியணும். பொரிஞ்ச அப்புறமா அதில் வந்து காஞ்ச மிளகாய் 2, அதை வந்து 2 ஆக்கி போட்டிருக்கேன். இப்போ 4 காஞ்ச மிளகாய் போட்டுட்டு இதை வந்து ஒரு 1 நிமிஷத்துக்கு ஃப்ரை பண்ணுறோம். பண்ணிவிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை அதையும் சேர்க்குறோம். இதை வந்து ஒரு few seconds நம்ம வறுக்கிறோம். வறுத்தப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு அந்த தயிரில் இதை சேர்த்துடலாம்.
சேர்த்துட்டா நம்மளோட டாங்கர் பச்சடி ரெடி ஆகிடுது. இந்த டாங்கர் பச்சடியை வத்த குழம்பு, பொரிச்ச குழம்பு, இல்லைன்னா சாதத்தில், வெறும் சாதத்தில் கூட இந்த டாங்கர் பச்சடி போட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இது இப்போ இந்த புளிப்பொங்கலை ஒரு சர்விங் பிளேட்டுக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஸோ பண்ணியாச்சு. நம்ம சுட சுட புளிப்பொங்கல், இதை வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாகவோ இல்லை ஈவினிங் டிஃபனாக கூட நீங்கள் பண்ணலாம். ஸோ புளிப்பொங்கல் அண்ட் டாங்கர் பச்சடி இஸ் ரெடி. என்ஜாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப்.